ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு எஸ்டிஆர் ஃபேமிலி. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்குற நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சமீப காலமாகவே பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்டிஆரை பற்றி ஒரு மிகப்பெரிய வதந்தி ஒன்று போயிட்டுருக்கு. அது நம்ம எஸ்டிஆரை பற்றி மட்டும் இல்லைங்க, கூடவே ஜெயம் ரவியும் சம்மந்தப்பட்டிருக்காரு. அதாவது கமல்ஹாசனோட நடிப்பில் இப்போ விறுவிறுப்பாக உருவாகிட்டு இருக்க திரைப்படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தக் லைஃப். இந்த படத்தில் துல்கர் சல்மானும் ஜெயம் ரவியும் கமல்ஹாசன் கூட சேர்ந்து நடிக்கிறதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துல்கர் சல்மான் வந்து இந்த படத்தில் இருந்து விலகினார். அதுக்கப்புறமா நம்ம எஸ்டிஆர் வந்து தக் லைஃப் திரைப்படத்தில் நடிக்கிறதா தகவல்கள்லாம் வந்துட்டு இருந்துச்சு. சமீபத்தில் வலைப்பேச்சு அந்தணன் அப்படின்ட்டு ஒரு ஆள் இருக்காப்புல, அந்த ஆள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே ஜெயம் ரவிக்கும் எஸ்டிஆருக்கும் மிகப்பெரிய பஞ்சாயத்து இருக்குது அப்படின்ற மாதிரியே ஒரு பொருளையை கிளப்பிக்கிட்டு இருக்காப்புல. அதையும் ரசிகர்களும் நம்பி நம்ம சேனல்லையே நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்லாம் போட்டிருக்கீங்க. அது அப்படிலாம் கிடையாதுங்க. அதாவது பொன்னியின் செல்வன் படத்தில் நடிச்சிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் எஸ்டிஆர் நடிக்க இருந்ததாகவும், எஸ்டிஆர் இந்த படத்தில் நடித்தா நாங்கள்லாம் இந்த படத்தில் இருந்து விலகிடுவோன்ட்டு விக்ரம் ஜெயம் ரவிலாம் வந்து பஞ்சாயத்து பண்ணதாகவும் வலைப்பேச்சு அந்தணன் ஃபஸ்ட்டே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தார். அதுக்கு பதில் கொடுக்குற விதமாக நம்ம ஜெயம் ரவியும் ஒரு ஃபங்க்ஷனில் பேசியிருந்தார். அதாவது எஸ்டிஆருக்கு கால் பண்ணி, மச்சி நீ இந்த படத்தில் இருக்க அப்படின்னு சொன்னால் முதல்ல சந்தோஷப்படுற ஆள் நீயாக தான் இருப்ப அப்படின்ட்டு எஸ்டிஆரே ஜெயம் ரவிக்கிட்ட சொன்னதாக ஜெயம் ரவி வந்து தெரிவிச்சிருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா தக் லைஃப் திரைப்படத்தில் ஜெயம் ரவி இந்த படத்தில் இருந்து விலகினதுக்கு காரணமே எஸ்டிஆர் இந்த படத்தில் கமிட் ஆனது தான் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் போய்கிட்டு இருக்கு. இன்னொன்றும் நான் சொல்கிறேன், அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு துல்கர் சல்மான் இந்த படத்தில் இருந்து விலகினார். துல்கர் சல்மான் இந்த படத்தில் இருந்து விலகின உடனே அந்த கேரக்டரில் நம்ம எஸ்டிஆர் தான் நடிக்க போகிறாரு அப்படின்ற ஒரு தகவல் வந்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப நாட்களாக அந்த படத்தில் இருந்து விலகாமல் தான் இருந்தார் ஜெயம் ரவி. திடீர்னு அந்த படத்தில் இருந்து விலகியிருக்காரு அப்படின்றதுக்கு காரணமும் சொல்லியிருக்காரு, எனக்கு கால்சீட் பிரச்சனை இருக்குது அதனால தான் இந்த படத்தில் இருந்து விலகிறேன் அப்படின்ட்டு. இப்படி இருக்கும்போது ஜெயம் ரவி எஸ்டிஆர் இந்த படத்தில் நடிக்க ஒப்பந்தமான காரணத்தினால தான் விலகினாரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் போய்கிட்டு இருக்கு. இந்த தகவல் வந்து முற்றிலும் ஒரு பொய்யான தகவலுங்க. ரசிகர்களும் யாரும் அந்த தகவலை நம்ப வேண்டாம், நம்பிட்டு யாரும் ஃபைட்லலாம் இறங்கிட்டு இருக்க வேண்டாம்.